ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜிடபிள்யூ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டி த்ரீ ஏரியானா எஸ் டூ அப்டேட்ஸ்க்கு அப்புறம் ஹீரோ டயர் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ டயர் லிஸ்ட் நான் எப்படி நான் போட்டிருக்கேன்னா பை பவர் லெவல் வச்சு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும் கைஸ். ஹீரோ பவர் லெவல் எப்படி நான் பிரிச்சிருக்கேன்னா எஸ் எஸ் கிரேட், ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட். எஸ் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும், ஃபார் எல்லா மேப்புக்கும் எல்லா மோடுக்கும் நல்லாயிருக்கும். ஏ கிரேட் வந்து பார்த்திங்கன்னா சில மேப்புக்கு நல்லாயிருக்கும், ஈவன் அதர் மேப்ஸ் கூட அதர் மோடு கூட நம்ம கொஞ்சம் கரெக்டாக விளாண்டா விளாட்றது நல்லாயிருக்கும். பி கிரேட் பார்த்திங்கன்னா செலக்டிவ் மேப்ஸ்க்கு தான் இருக்கும், அது நம்ம சூஸ் பண்ணி விளாடும் போது தான் கரெக்டாக இருக்கும், எல்லா மேப்புக்கும் செட் ஆகாது. சி கிரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், சும்மா எல்லா மோட்லேயும் எல்லா இதுலேயும் நம்ம எடுத்துகிட்டு போய் விளாட முடியாது. அந்த டி கிரேட் பற்றி சொல்லணும் ஒன்றும் இல்லை, அது ஏதோ ஹீரோ இருக்குது, அந்த ஹீரோக்குள்ளேயும் சில ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ் கிரேட் வந்து பார்த்திங்கன்னா அலிட்டா, அப்புறம் ஷெல், அப்புறம் ஹண்டர், ஷிகாடி, அப்புறம் புதுசாக இப்போ ஹீரோ இன்ட்ரூடியூஸ் ஆன ஹியாக் ஹீரோ இதில் ஜாயின்ட் ஆகிருக்கு. அலிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் அந்த ரன்னிங் ஸ்கில்ஸும் சூப்பராக இருக்குது, அதே போல் செல்லுக்கும் சேம் ஈக்குவலண்டாக இருக்குது, அதுக்கும் மூவிங் ஃபாஸ்ட்டுக்கும் அப்புறம் அந்த அபிலிட்டி அல்டிமேட் அபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஹண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈஸியாக ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணி அடிக்கிறதுக்கும் அப்புறம் இந்த நம்மளோட அவர் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது வேகமாக மூவ் பண்ணுறதும் சூப்பராக இருக்குது. அதே போல் சிகாடி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து இந்த ஸ்கில்ஸ் தான் நல்ல ஸ்பெஷல், அப்புறம் ஒன் டேப் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்குது விளாட்றதுக்கு. அப்புறம் யா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஹெல்லும் ஷெல்லும் அலிட்டாவை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் வேகமாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனோட அபிலிட்டி சூப்பராக இருக்குது. அப்புறம் அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர் கூட கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹீரோஸ்லாம் எஸ் கிரேடில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ கிரேட், அதுவும் இந்த எஸ் கிரேட் ஹீரோஸ்லாம் வந்து நீங்கள் எந்த மேப்பு எந்த மோடு வேணால் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அடுத்தது ஏ கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூபி, அப்புறம் ரூபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த எஸ் டூவில் நல்லா பேலன்ஸ்டாக தான் இருக்குது, எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, விளாட்றதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அந்த உங்களுக்கு அல்டிமேட் ஸ்கில் அந்த அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில்லாம் அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஜூடெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சும் சரி லாங் ரேஞ்சும் சரி நல்லா இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. அப்புறம் அந்த கிரானைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்னிங் கிரானைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் எனிமே கில் எடுக்கிறதுக்கு. அதே போல் க்ளோரியா எப்பவும் போலவே அது ஆவரேஜாக இருக்குது பார்த்திங்கன்னா, லாங் ரேஞ்சும் நல்லா ஷூட் பண்ணி சீக்கிரமாக கில் எடுத்துக்கலாம், ஷார்ட் ரேஞ்சு நல்லா புல்லட் க்ளோஸ் ரேஞ்சில் நல்லா டேமேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனிமையாகவே சிக்க வச்சுருது சிக்கிறது, ஸோ அது நல்லா இருக்குது அந்த ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் ஓசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லாங் ரேஞ்சுக்கு மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, ஆனால் சில ஹீரோஸ் சில பிளேயர்ஸ் சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் ரேஞ்சில் ஜம்ப் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி த்ரீ ஆர் மோர் ஃபோர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஓசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பெஸ்ட்டு தான் சொல்லணும். அடுத்தது பி கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டூவில் கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அதனோட ஸ்கில்ஸ் வந்து அபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மீன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒன் டேப் அடிக்கிறதுலாம் நல்லாயிருக்கு, டூ டபுள் பேரல் கன் வச்சு நல்லா அடிக்கலாம், ஷார்ட் ரேஞ்சு தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய அல்டிமேட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேலன்ஸ்டாக இல்லை. அதுக்கப்புறம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சர்ப்ரைஸ் தான் சொல்லணும், ஏன்னா அது அந்த ஹீரோ நிறைய யூஸ் பண்ணலாம், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கு. எல்லா மோடுக்கும் சூப்பராக இருக்குது விளாட்றதுக்கு, ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் சிந்தடியை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த மிட் ரேஞ்சில் தான் ஐ மீன் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. அதனுடைய பெட்டு வந்து நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கில் அடிக்கிறது. அப்புறம் ரூலிங் வந்து பார்த்திங்கன்னா போன வந்து எஸ் ஒனில் வந்து ரொம்ப நிறைய டேமேஜ் கொடுத்தது, அதாவது எனிமியை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியே சாரி அடித்தா கூட மறைவாக இருந்தால் கூட டேமேஜ் நல்லா வாங்கிடுது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பஃபை வந்து இது குறைச்சிட்டாங்க, அதனால் வந்து இப்போ கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஹூலிங் வச்சு நல்லா தான் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் பிளேயர், ஸோ அதனால் ஆசுவல் அது சீல் தான் இருக்குது. என்ன நம்ம எல்லா மேப்பு நம்ம எல்லா மேப்புக்கும் இந்த ஹீரோஸ் வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஜபாலி நல்லா சப்போர்ட் நல்லா இருக்குது, இந்த தடவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணாதனால அதை சீ கிரேட்டில் போட்டிருக்கேன்.
அதுக்கு கிறிஸ்டினா வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுறவங்க சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அதோட கிரானைட் வீசுகிறதும் சரி, கரெக்டாக கணிச்சு வீசுகிறதும் சரி, அப்புறம் அந்த லாஸ்ட்டு அந்த கிரானைட்டை மொத்தமாக போட்டு எனிமியை நாக் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பட் இது நான் ரேரிட்டியாக தான் யூஸ் பண்ணுறதுனால தான் அதை நான் சீக்ரெட்டில் போட்டிருக்கேன். சில பேர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹீரோஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் டி கிரேடு. பார்த்திங்கன்னா ஜபாலி, சாரி ஜபாலின்னு சொல்கிறேன், லபாலா, அப்புறம் கசாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜானி ஜெட். ஆக்சுவலாக ஜானி ஜெட் S1 வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ, அது ஆல் ஸ்டார் ஹீரோ. பட் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா ஊர்லேயும் அந்த ஹீரோ வச்சு விளாட முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அதனுடைய லாங் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் நிறைய கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் அதனுடைய யூசேஜ் கம்மியாக இருக்குது. அடுத்த கசாமா பற்றி சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் எனக்கு தெரியல. ஆனால் குளோபல் ஹீரோ ரேஞ்சில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கசாமா நல்ல பாயிண்ட் தான் எடுத்திருக்காப்புல. பட் எனக்கு யூஸ் பண்ண வரல, மேபி அதனால தான் நான் டிகிரியில் போட்டிருக்கேன். ஆனால் அது எல்லா மேப்பும் சூட் ஆகலை, ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கிறது. ஸோ லபாலாவும் சேம் தான், எல்லா மேப்பும் சூட்டபுளாக இருக்காது. கைஸ் இந்த இதுதான் கைஸ் T3 Arena S2 அப்டேட்க்கு அப்புறம் ஹீரோ டயர் லிஸ்ட்டு. ஸோ இதுதான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அடிங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை கைஸ்.